வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரருக்கு அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு மகா அபிஷேகம். இனி விரிவான செய்திகள். ஜெயகுண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். பிரகதீஸ்வரர் லிங்கத்திற்கு 100 முட்டை அரிசியால் சாதம் சமைத்து அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. லிங்கத்தின் மேல் சாதப்படும் ஒவ்வொரு சாதமும் லிங்கத்தின் தன்மை பெறுகிறது. இதனால் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை தரிசிக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் காஞ்சி சங்கரமட அன்னபிஷேக கமிட்டியினர் சார்பில் ஒவ்வொரு வருடமும் அன்னாபிஷேகத்தினை கடந்த 38 வருடமாக செய்து வருகின்றனர். இந்த அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் கணக்க விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. நேற்று 27 தேதி பிரஹன் நாயகிக்கும் பிரகதீஸ்வரருக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இன்று 28 தேதி அன்னாபிஷேகமும் நடைபெற்றது. மகா அபிஷேகத்தின் போது திரவியப்படி மஞ்சள் சந்தனம், பால், தயிர், தேன், எலுமிச்சை சாறு, அனைத்து வகையான பழங்கள் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நேற்று நடைபெற்றது. அபிஷேகத்தை காண கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட அருகில் உள்ள கிராம மக்கள் ஏராளமான பக்தர்கள் மகா அபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்.பி. ரவிச்சந்திரன். Oh, my God.